நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் அதிமுகவை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்பது சசிகலா அவர்களுடைய நெடுநாளைய ஆசை எப்ப சிறையிலிருந்து வந்தாங்களோ அப்போதிலிருந்தே அதிமுகவுக்குள்ள நுழைஞ்சிடணும் தலைமையை கைப்பற்றி விட வேண்டும் அதற்கு என்னென்ன வியூகம் இருக்கோ அத்தகைய வியூகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தி பாக்குறாங்க அதிமுகவை கைப்பற்றுவதற்கு யாரெல்லாம் ஐடியா கொடுக்கறாங்களோ அந்த ஐடியாவையும் பாத்தீங்கன்னா செயல்படுத்தி பாக்குறாங்க அத்தனையும் சசிகலா அவர்களுக்கு தோல்வியை தான் தந்திருக்கு அமைதியா இருந்து பார்த்தாங்க ஆடியோ வெளியிட்டு பார்த்தாங்க மீடியாக்களை சந்தித்து எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் நான் எந்த அளவுக்கு நெருக்கும் என்பதை சொல்லி பார்த்தாங்க அதிமுக ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா விழா நினைவு மண்டபங்களுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க புரட்சி வீட்டுக்கும் போனாங்க புரட்சி தலைவருடைய அலுவலகத்துக்கும் போனாங்க பொதுச் செயலாளர் என்று கல்வெட்டும் வச்சு பார்த்தாங்க கட்சி நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாரும் வரல இந்த மாதிரி தருணத்தில் அதிமுகக்குள்ள தன்னால் உள்ள போக முடியாது என்றும் தான் எடுக்கின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சலசலப்பையும் அதிமுகவுக்குள்ள எழுப்பலை என்றும் அதனால அடுத்த கட்டமாக நாம வந்து தேவர் குரு பூஜைக்கு போனா நம்ம சமுதாய மக்கள் வந்து நம்ம பின்னாடி பலத்தை காட்டிவிட வேண்டும் என்று சசிகலா அவர்கள் திட்டம் போட்டார்கள் அதாவது சசிகலா அதிமுக பன்னீர்செல்வமே ஒரு சூசகமான ஒரு தகவலை தெரிவித்தார் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஆலோசனைக்கு பிறகு சசிகலாவை கட்சியில சேர்க்கலாமா இல்லையா என்பதை முடிவு செய்வோம் அப்படின்னு சொன்னார் அப்போ அதிமுக சசிகலாவுக்கு ஆள் இருக்கு சசிகலா தவிர்க்க முடியாத சக்தி தான் அதிமுக ஒருங்கிணைப்பாளரே சொல்லிட்டாரு அப்பா அப்படின்ற ஒரு நல்ல இமேஜ் ஆனது நம்ம சமுதாய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கோம் தேவர் குரு பூஜைக்கு போறோம் சிக்ஸர் அடிக்கிறோம் அதுதான் சசிகலா வந்து போட்ட திட்டம் அதுக்கு தினகரனும் வந்து பாத்தீங்கன்னா தூபம் போட்டார் அம்மா நீங்க போங்கம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உங்க பின்னாடி நிப்பாங்க கோடான கோடி பேர் அப்படின்னு சொல்லி உசுபேத்தி விட்டார் தேவர் குரு முன்னாள் போய் தேவர் சிலைக்கு மாலை இட்டு மரியாதை செலுத்தினார் அங்கேயும் கழகத்தினுடைய கொடி பறந்து அன்றி அதிமுக கொடியை பாத்தீங்கன்னா பறக்கல ஆனா அதிகமா பறக்கல சசிகலாவுக்கு பெரிய ஏமாற்றம் அதனை தாண்டி தேவர் குரு பூஜை அன்றைக்கு போய் பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் நினைவிடத்தில் வந்து மரியாதை செலுத்தினாங்க அங்கேயும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிதான் பறந்தது என்று அதிமுக கொடி பறக்கல நம்ம சமுதாய மக்கள் அதிமுக யாருமே இல்லையா எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்காங்களா ஏன் நமக்காக கொடி பிடிக்கல கோஷம் போடல என்று சசிகலாவுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் ஆனா சசிகலாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயமும் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவர் குரு பூஜைக்கு அதிமுக தலைமையில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியும் வரல செல்வும் வரல அதனால் தேவர் சமுதாயத்தையே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தலைமை புறக்கணித்து விட்டது அப்படின்ற ஒன்று தேவர் சமூக மக்கள் இடத்துல முக்குளத்தோர் சமூக மக்கள் இடத்துல ஒரு எதிர்மறையான கருத்தும் சசிகலாவுக்கு ஆதரவான கருத்தும் உருவாகியிருக்குது நம்ம தென் மாவட்டங்களில் டூர் போக வேண்டியதுதான் அப்படின்னு டூர் அடித்து பார்த்தாங்க ஆனால் எங்க சென்றாலும் சரி அவங்களுக்கு ஆதரவு வட்டம் பெருகவே இல்லை அதாவது இன்றைய கால அரசியல சசிகலா அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை எந்த ஒரு கட்சிக்கும் வந்து யாரும் கிடையாது கையில் என்ன வெட்டுவே வாயில போறதுக்கு என்ன கொடுப்ப விட்டு கும்மால் அடிப்படத்துக்கு என்ன தருவ இது மூன்றும் தான் எந்த கட்சிக்கு பின்னாடியும் எந்த சமுதாய மக்களும் போய் நிக்கிறாங்க அதனால எடப்பாடியும் வரல பன்னீர்செல்வம் வரல குரு பூஜிக்கு அப்ப நாம தான் போயிருக்கோம் சாதிச்சிடலாம் அப்படின்னு போனாங்க பெரிய செல்வாக்கு இல்ல பெருத்த ஏமாற்றம் ஆனா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா எதுக்கு தேவர் குரு பூஜைக்கு போயிட்டு சசிகலாவா எடப்பாடி பழனிசாமியா இந்த தர்ம சங்கடமே வேண்டாம் அப்படின்னு இறக்க நோய் வந்து மருத்துவம் பார்த்து கொண்டார் அதுக்கு பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருந்தார் சரி நீண்ட பயணம் தேவையில்லை என்று சொல்லிருக்காங்க மருத்துவர்கள் சரி இதையே வச்சு நின்னுடுவோம் ஒரு புதிய சர்ச்சையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் நின்னுட்டாரு பன்னீர்செல்வம் அவருடைய நியாயமான காரணம் அவரும் நின்னுட்டாரு ஆனால் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சசிகலா வந்து தென் மாவட்டத்தில் பயணம் போனார் இல்லையா ஏதாவது கட்சி நிர்வாகிகள் பார்த்தார் கட்சி நிர்வாகி சந்திக்கல ஆனா அது ஒரு பிக் ட்விஸ்ட் என்னன்னு கேளுங்க பன்னீர்செல்வத்தை போய் பாத்தீங்கன்னா நிறைய கட்சி தலைவர்களும் எம்எல்ஏக்களும் அதனை தாண்டி தென் மாவட்டத்தில் பல அதிமுக நிர்வாகிகளும் போய் சந்திச்சாங்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா முல்லை பெரியார் அணை விஷயமாக நான் ஆலோசனை கூட நடத்தினேன் அதனால கட்சி நிர்வாகிகள் வந்து கலந்து கொண்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தபார் தென் மாவட்டத்தில் சசிகலாவை வளர்த்துறாதீங்க அதுக்கப்புறம் பன்னீர்செல்வன் டம்மி அப்படின்னு பன்னீர்செல்வத்துக்கு தந்த ஆலோசனை பிரகாரம் தென் மாவட்டத்தில் சசிகலா வளர்ந்து விடக்கூடாது தன்னுடைய செல்வாக்கு தான் இந்த தென் மாவட்டத்தில் இருக்கணும் அப்போ தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பார் என்பதற்காக சசிகலாவுக்கு ஆதரவா அல்லது எனக்கு ஆதரவா என்ற ரீதியில தான் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில அன்னபூர்ணி ஓட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் சசிகலா இருக்கும்போதே கூட்டம் நடத்தினார் அந்த இடத்துல பன்னீர்செல்வத்துக்கு தாங்க கெத்து அதிமுக நிர்வாகிகள் அதிகமா இவங்க பக்கம்தான் இருக்காங்க அப்படின்றத பன்னீர்செல்வம் சசிகலாவுக்கு காட்டினார் இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி குஷி ஆயிட்டார் கண்ணு தென் மாவட்டத்தில் சசிகலாமா உங்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது உங்களாலே ஆளே உன் சோழியை முடிச்சிட்டார் எனக்கு பிரச்சனை கிடையாது என் மாவட்டத்திலும் சரி மேற்கு மாவட்டத்திலும் சரி எல்லாம் எனக்கு ஆதரவுகள் தான் வட மாவட்டத்தில் வன்னியர்கள் சொல்லவே தேவையில்லை எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் நிற்கிறாங்க அதனால இது போதாதா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தென் மாவட்டத்தை சரிப்படுத்துவதற்கு அதிமுக பேலன்ஸ் செய்வதற்கு இப்படி ஒரு தளம் அமைஞ்சு போயிடுச்சு ஒரு குசியில் எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் தங்கமணி வேலுமணி அதனை தாண்டி தென் மாவட்டத்தில் இருக்கின்ற ஆர் வி உதயகுமார் இவங்க எல்லாம் வச்சு டிசம்பர்ல பொதுக்குழு செயற்குழு கூட்டி நான் பொதுச் ஆக போறேன் அதுக்கு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை தயார்படுத்துங்க அப்படின்னு ஏற்கனவே கட்டளையிட்டார் அந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம் அந்த ப்ராசஸ் தொடர்ச்சியா நடக்கணும் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு எடப்பாடி அமைதியாயிட்டார் ஆனால் சசிகலா வேற ஒரு திட்டத்தையும் அரங்கேற்ற காத்திருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க நம்ம சமுதாய மக்கள் நம்ம பக்கம் நிக்கல எந்த ஒரு மாசம் போய் பாத்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட காட்ட முடியல அதனால் ரெண்டு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க ஒன்னு எம்ஜிஆர் காலத்தினுடைய நிர்வாகிகள் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு அண்ணா யாருன்னு தெரியும் அவங்க எல்லோரையும் ஒன்று சேர்க்கணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாம தருவோம் எடப்பாடி என்ன கிடைக்கலையோ அதை நாம தருவோம் அதன் மூலமாக இந்த எம்ஜிஆர் காலத்து நிர்வாகிகள் மொத்த பேர்கிட்டையும் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுப்போம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை ஒன்று திரட்டி சசிகலாவுக்கு ஆதரவாக மாற்றுவது அதனை தாண்டி கடந்த ஐந்து ஆண்டில் இந்த எடப்பாடியாருடைய ஆட்சியில் இந்த எடப்பாடியார் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் தரலையோ ஒதுக்கி வைத்திருந்தாரோ புறக்கணிக்கப்பட்டவர்கள் யார் என்று உணர்கின்றார்களோ கட்சியில அவங்க எல்லாரையும் தேடி புடியா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் தர இந்த சசிகலாவுடைய கணவர் இருக்காரு நடராஜன் அவருடைய தம்பி கிட்ட அசைன்மெண்ட் சசிகலா அவர்கள் கொடுத்திருக்காங்க நீங்க செயல்படுத்தணும் எல்லா நிர்வாகிகளும் ஒருங்கிணைங்க எப்பவுமே சரி எம்ஜிஆர் காலத்து நிர்வாகிகளுக்கு வயசாகி போயிட்டு குடும்பத்தில் பொதுவாக அவங்களுக்கு ஒரு மதிப்பு குறைந்திருக்கும் பணம் கொடுத்தா அந்த மதிப்பு உயரும் அதனால எவ்வளவு கேட்கிறாங்களோ அவங்க கொடுக்கலாம் மீண்டும் கட்சிக்காரர்களை போய் சந்திக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார் அதே மாதிரி எடப்பாடி கிட்ட முரண்பட்டவங்களா இருக்காங்க இல்லையா அவங்கள போங்க அவங்க கிட்டேயும் வந்து பாத்தீங்கன்னா காசு கேட்டாங்கன்னா காசை கொடுங்க மற்றபடி என்ன தேவை இருக்கோ அத்தனையும் செய்து கொடுங்க நாம பொதுச் செயலாளர் வந்தா நீங்க தான் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பு அப்படின்ற உறுதிமொழியும் கொடுங்க பன்னீர்செல்வம் எப்போதும் நம்ம பக்கம் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுங்க ஆகையினால நீங்க எல்லா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரும் சேர்க்க வேண்டிய சொல்லிட்டு இப்படி ஒரு புதிய அசைன்மெண்ட் பாத்தீங்கன்னா சசிகலா ரெடி பண்ணி பயணமாக்கிட்டு இருக்கின்றார் பொதுவா இந்த சசிகலா பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் பல மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒன்று திரட்டி சசிகலா அதிமுக தேவையில்லை என்ற தீர்மானத்தையே ஏற்றிருக்காங்க ஏற்கனவே அதிமுக பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு விழுக்காடு சசிகலா எதிர்ப்பு மனநிலையில் தான் இருக்காங்க பொதுவா இந்த தென் மாவட்டங்கள் முழுவதும் சசிகலாவுக்கு வந்து ஆதரவாகவே வச்சுக்கோங்க இருக்காங்கன்னு இருக்காங்க ஆனால் கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலம் கிழக்கு மண்டலம் வடக்கு மண்டலம் இந்த நான்கு மண்டலத்திலையும் தெற்கு மண்டலம் மட்டும் மண்டலத்திலும் இருக்கின்ற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் அதிகமா இருப்பாங்களா இல்ல தென் மண்டலத்தில் மட்டும் இருக்கின்ற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் அதிகமா இருப்பாங்களா தொண்டர்களால் அல்லது செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரால் பொதுச்செயலால் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று சொல்லுகின்ற பொழுது யாருக்கு அதிகமாக ஓட்டு போடுவாங்க நீங்களே திங்க் பண்ணுங்க குறிப்பா நானும் பொதுச் செயலாளர் பதவிக்கு நிற்பேன் என்று செல்வமும் அடமுடித்தார் என்றால் சசிகலாவுக்கு தென் மாவட்டத்தில் அந்த பொதுக்குழு செயலக்குழு உறுப்பினர் ஓட்டானது ரெண்டா பிரிஞ்சிடும் அப்போ சசிகலாவுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுல ஒரு பாதி கிடைக்கும் ஒரு பாதி பணி செல்வது கிடைக்கும் முறையா கிடைக்க வேண்டியது அதுவும் கிடைக்காது ஒட்டு மொத்தத்துல தன்னுடைய பலம் என்னன்னு தெரிந்த பிறகு சசிகலா என்ற ஒரு பிம்பமானது வெகு விரைவில் இந்த மாதிரி செயல்களால் உடைந்து விடும் அதுல இன்னொரு விஷயம் எந்த ஒரு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினராக இருந்தாலும் பலம் எந்த பக்கம் இருக்குது என்பதை கண்டிப்பா குறைந்த ஒரு பக்கம் நிக்க மாட்டாங்க ஏன்னா அதிகாரத்தை கட்சியை கைப்பற்ற போறது யாரோ அவங்க பக்கம் போனாதான் நம்ம கட்சியிலே இருக்க முடியும் கட்சிக்காக நிறைய செலவு செஞ்சிட்டு இருக்கோம் கட்சி பதவியும் இல்லைன்னா என்ன பண்றது அதனால் என்னதான் தென் மாவட்டங்கள்ல சசிகலா அவர்களுக்கு சமூக வட்டத்தில் அந்த சமூகத்தினரிடையே ஆதரவு இருந்தாலும் அரசியலை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை நம்ம எல்லாம் ஆட்டு மந்தை தான் எந்த பக்கம் சாயிரமோ அந்த பக்கம் சாஞ்சிரும் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று நம்மளை புறக்கணித்து விட்டார் என்றால் தனிமைப்படுத்தி விட்டார் என்றால் திமுக போனாலும் வேலைக்கு ஆவாது ஏன்னா எல்லா மாவட்டத்திலும் பாத்தீங்கன்னா திமுக வளர்ந்த பெரிய கட்சி எல்லாரும் செல்வாக்கு பெற்றவர்கள் தான் திமுகவும் வந்து பாத்தீங்கன்னா மாற்று கட்சியில வரவங்களுக்கு உடனடியாக பதவி தர்றது இல்ல அப்படின்ற விஷயத்தை இப்ப முக்கியமா கையில் எடுத்தது கொங்கு மண்டலத்திலிருந்து யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்தாங்க உடனடியாக பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல ஆண்டு காலமாக திமுக கிட்ட இருந்தவங்க வேலை பார்த்தவங்க நிர்வாகிகள் அத்தனை பேரும் திமுகவுக்கு எதிராக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வேணவே வேணாம்

ஆனால் கலை யதார்த்தம் என்பது எடப்பாடி பக்கம் தான் இருக்கிறது தான் குரு பூஜைக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருக்கின்றார் அதாவது சர்ச்சைகள் வெடிக்கின்ற பொழுது மௌனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் பதில் சொல்லும் அந்த ஆயிரம் பதில் ஒன்னு எனக்கு செல்வாக்கு இருக்குது அசைக்க முடியாது நீ என்னன்னா பேசிட்டு போ என்பதுதான் தீர்க்கமான ஒரு விஷயம் நன்றி நண்பர்களே சசிகலா எல்லாவற்றையும் இழந்து தனிமைப்பட்டு கிடக்கின்றார் என்பதில் மாற்று கருத்துல இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்